தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். இதோ இந்த உயிர்ப்பு காலத்திலே துதி ஆராதனையில ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த துதி ஆராதனையிலே யோவான் அச்சதி 14வது அதிகாரம் 16வது இறை வசனத்தை தான் மையமாக கொண்டு நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க இருக்கிறோம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். இதோ அந்த துணையாளர் தான் தூய ஆவியானவர். இதோ அவர் நம்மோடு இருந்தால் நமக்கு ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. அவர்தான் அனைத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். ஆண்டவரே, தூய ஆவியான தெய்வமே, எங்கள் வாழ்வில் வாரும், எங்களுக்கு கற்றுத்தார். நாங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். திருத்தூதர்கள் எவ்வாறு ஆண்டவரை பற்றி கொண்டார்களோ, வாழ்வை கற்றுக்கொண்டார்களோ, அதை போல நாங்களும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளை தாரும் என்ற உணர்வோடு நாம் ஆவியான தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோமா? ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. பாருமாவியே, தூய ஆவியே, பாருமாவியே, தூய ஆவியே, பாருமாவியே, தூய ஆவியே, பாருமாவியே, தூய ஆவியே. Yeah.
வாழ்வில் ஒளிந்திடுமையா தூய தேவ பேரொளியே என்னில் வாருமே என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா பாருமாவியே தூயாவியே பாருமாவியே தூயாவியே பாருமாவியே தூயாவியே பாருமாவியே தூயாவியே ஆவியான தேவனே அசைவாடுமே அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனே அசைவாடுமே அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே பாருமாவியே தூயாவியே பாருமாவியே தூயாவியே பாருமாவியே தூயாவியே பாருமாவியே தாகமே இராது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதோ உயிர்த்த ஆண்டவர் நற்கரணியிலே ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார், நம் உள்ளத்திலே வருகிறார், நம்மோடு தங்குகிறார். Praise the Lord. 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 நாம் எங்கு சென்றாலும் உயிர்த்த ஆண்டவர் இந்த நற்கரணியில் உடலாய் உயிராய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இதோ என் உள்ளத்திலே நீர் வரும்போது உம்மை உணர்ந்து கொள்ள எனக்கு அருளை தாரும், உம்மை போற்றி புகழ எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை போற்றி நாம் புகழ்வோமா? Thank you.
கல்வாரி மலையின் சிகரமதில் கனி உடன் நிறம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே இளமையின் பொழிவாழ்த்திகள் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவன கருணையிலே வலிமையில் மாண்பற்றது ஆண்டவரே உமது வழக்கை பகைவரை சிதறடிக்கின்றது உம் மாபெரும் மாட்சியால் உம் எதிரிகளை நீர் தகர்த்தெறுகிறீர் உமது சீற்ற கனலை கக்கி தாளடி போல் அவர்களை எரித்து விட்டீர் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை மாட்சியை இதோ இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. Praise the Lord. 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 இதோ நமது ஆண்டவர் மகிமை நிறைந்த ஆண்டவர் நமது ஆண்டவர் சக்தி மிக்க மாபெரும் தெய்வம் அந்த ஆண்டவரே மகிமையின் ராஜனே மகத்துவ தேவனே உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லி நாம் போற்றி புகழ்வோமா. மகத்துவ தேவனே உலகத்தை மீட்டோனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை மகிமையின் ராஜனே மகத்துவ தேவனே உலகத்தை மீட்டோனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை
தூண்டுதலால் நாம் ஆண்டவரை இயேசுவே கடவுளே அப்பா தந்தா என அழைக்கின்றோம். இதோ அந்த ஆண்டவர் அன்பும் இரக்கமும் மிக்கவர். எசாயா 66:12 மாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறுபோல் நிறை வாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன், நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இறைவாக்கினர் எசையா வழியாக துன்பப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஆறுதல் மொழிகளை சொன்னார். இதோ என் ஆண்டவர் எனக்காக உயிர்த்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த யோவான் எப்பாரு உம்முடைய மார்பிலே சாய்ந்து உம் அன்பை உணர்ந்தாரோ, அதை போல நானும் உம் அடியில் சாய்ந்து உம் அன்பை உணர எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நம் மன்றாடி அவரை போற்றி புகழ்வோமா? Thank you.
மகனாக ஏற்றவரே எனக்காய் உயிரை தந்தவரே என்னாலும் என்னோடு நடப்பவரே உலகம் என்னும் கடலிலே துன்ப அலைகள் வருகையில் ஓராளும் படகாய் மாறி போகிறே எங்கு செல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் வழியறியாமான் போல அழைத்து திரிகின்றேன் என்னை காப்பவர் நீர் ஒருவரே என்னை காப்பவர் நீர் ஒருவரே இயேசுவே உன் மடியில் சாய்ந்திட வருகின்றே உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே பாதையில் ஒளியை தேடும் மலரென விழி மூடி அழுகிறேன் வழிகாட்டுமே கவலைகளும் நோய்களும் கண்ணீரும் வழிகளும் நிதம் தோன்றும் நிலவு போல தொடர்கின்றதே இதை மாற்றிடும் வல்ல தகப்பனே என்னை சுமந்திடும் நல்ல ஆயனே இயேசுவே உம்மடியில் சாய்ந்திட வருகின்றேன் உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே உம்மடியில் சாய்ந்திட வருகின்றேன் உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதயம் இழந்தாரே ஆறுதலே என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே என்னை தாங்குகின்ற தந்தை நீரே என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே என்னை தாங்குகின்ற தந்தை நீரே இயேசுவே உன் மடியில் சாய்ந்திட வருகின்றே நாங்கள் சாய வேண்டும் இதோ கவலைகள் மறந்து நாங்கள் மகிழ்வோடு வாழ வேண்டும் இந்த சிந்தனையோடு கரம் உயர்த்துவோமா ஆண்டவரிடத்தில் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எங்கள் அன்பார்ந்த ஆண்டவரே எங்களுக்காக துணையாளரை அனுப்பக்கூடிய தெய்வமே அவர் எங்களோடு வாழும்போது இதோ உம்மையும் தந்தையையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தரும் தெய்வமே இதோ இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் உம்மிடத்திலே நாங்கள் வர வேண்டும் உம் அன்பை சுவைக்க வேண்டும் திரு தூதர்கள் எவ்வாறு உம்மை அனுபவித்தார்களோ அதை போல அன்னை மரியால் எவ்வாறு உம்மோடு வாழ்ந்தார்களோ அதை போல நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மோடு இருந்து உம் அன்பை சுவைக்க உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து நாங்கள் நடக்க அருளை தாரும் ஆமென் 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 ஆமென்
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.